வணக்கம், நான் ராயல் ரக்மதன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெனாயில் தயாரிப்பது எப்படி. அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து ஒரு லிட்டர் ஃபெனாயில் காம்பவுண்டு, அதுக்கு தேவையான சென்ட்டு அது வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கலர் பவுடர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன வேணும்னா, நமக்கு ஒரு எம்டி பக்கெட் வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இது நம்ம வந்து ஒரு லிட்டர் இருக்குது, இந்த ஒரு லிட்டரில் வந்து 20 லிட்டர் நம்ம ஃபெனாயில் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டுக்குன்னு தயாரிக்கும் போது நம்ம 20 லிட்டர் ஒரே டைம் ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 10 லிட்டர் நம்ம தயாரித்தா போதும். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு 1.5 லிட்டர் வந்து இதில் ஊற்றுறோம். நம்ம என்ன பண்ணோம், 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு 10 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்ல ஒரு ஸ்டிரர் மூலமாக நல்லா வந்து கலக்கிட்டே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கலக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம கலர் பவுடர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம ஏன் இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணலை அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கலர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம டைல்ஸில் ஃப்ளோர்லலாம் வந்து ஃபெனாயில் படும்போது அந்த கலர் வந்து அதில் வந்து கரையாக படிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது கலர் பவுடர் நமக்கு தேவையில்ல. இப்போ வந்து ஃபெனாயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் வந்து காலி பாட்டில் எது இருந்தாலும் ஓகே. இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் பாட்டில் ஒன்று இருக்குது, இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இது வந்து 10 லிட்டருக்கான ஃபெனாயில் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே ஒரு இந்த ஆசிட்லாம் விற்கிற கடைலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெனாயில் காம்பவுண்டு, ஆசிட்ஸு, அப்புறம் வந்து சோடாமாவு, கேஸ்டிக் பவுடர் இந்த மாதிரிலாம் விற்பாங்க. அது எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் ஃபெனாயில் காம்பவுண்ட் வேணும்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 250 ருபீஸ் தான் வரும். இதில் வந்து நம்ம 20 லிட்டர் தயாரிக்கலாம். கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஃபெனாயில் எவ்வளோ வரும், 30 ரூபா வரும். அப்போ 20 லிட்டருக்கு 600 ரூபா வரும். நம்ம 250 ரூபாயில் இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட மிச்ச காசுலாம் சேவ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.